जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि नित्यने लक्ष्मी ते प्राणिदुर्लभलक्ष्मीवल्लभतयाजवणि नारायण हरिनारायण भुक्ति मुक्ति चारी गरी त्या च हरि वीण जन्मतो नरकचि पै जाणा यमा च पहुणा प्राणि होय देव पुसे से चाड गगनाहुनिवाड नाम आ हे हरि मुके मणा हरि मुके मणा पुण्या गणना कोण करी जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि கோலா புண்டலீ கவரத ஹரி ஸ்ரீ ஸ்ரீஞான தேவது காரா எப்படி ஹிருதய துடிப்பும் சுவாசமும் இல்லாமல் இருக்கவே முடியாதோ அது மாதிரி ஜபம் இல்லாமல் இருக்கவே முடியாத நிலைதான் நாமத்தில் நியமம்னு சொல்லக்கூடியது நியமம் அகஸ்மாத்தா ஒரு நாமம் சொன்னாலே பலன் உண்டு ஒரு நாமம் சொல்கிறதுக்கே ஜென்மாந்திர புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு இருக்க வாழ்க்கையில் நாமம் சொல்கிறதையே தன்னுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான அங்கமாக உணர்ந்தவா யாரோ அது ஜீவனாக பிராணனாக அப்பேற்பட்டவா ரொம்ப துர்லபங்கிற ஞானேஸ்வரர் மகாராஜ் போதேந்திர சுவாமிகள் நித்தியமும் அவரோட தர்மத்துக்கான அனுஷ்டானம் போக லட்சத்தி எட்டாயிரம் ராமநாமா சொன்னான்னு சரித்திரத்தில் இருக்கு ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அவரோட வைதீக அனுஷ்டானங்கள் போக லட்சத்தி எட்டாயிரம் சிவநாம ஜபம் மன்னார்னு இருக்கு மறுநாள் சத்குரு சுவாமி லட்சத்தி எட்டாறு ராமநாம ஜபம் மன்னார்னு இருக்கு மகாபிரபுவுடைய பாஷதர்களில் முக்கியமான ஹரிதாஸ் டாக்கூரை பற்றி நான் ரெண்டு மூணு தினம் சொன்னேன் ஏன்னா ஹரிபாட்டுங்கிறது நாம வைபவம் தானே அவர் பேரே நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூர் ஹரிதாஸ் டாக்கூரோட சரித்திரத்தில் என்ன இருக்குன்னா பகவன் தான் இருக்கு அதான் அவர் அவரோட நியமம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் தரம் உரத்த குரலில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஒரத்த குரலில் மூணு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவருடைய இந்த பிக்ஷாக எடுத்துப்பாரான் இது அவருக்கு நியமம் பூரி ஜகநாத்தில் பிரபு இருக்கிற நேரத்தில் பக்தாள்லாம் இங்கேருந்து போகிறார் அவரும் போகிறார் ஜெகநாதபுரி கோவிலை தாண்டின கம்பீரா கிரகத்தில் தான் மகாபிரபு இருக்கார் ஆனால் கோவிலை தாண்டி போகிறத யாராவது மேலேயோ பக்தாள் மேலேயோ நம்ம படுறாப்பில் ஆயிடுமேனு இவருக்கு வருத்தமா ஏன்னா நான் பிறப்பனால எவனன் இல்லையோ சாமானிய குலத்தில் பிறந்தவன் ஹீனன் பக்தி இல்லாதவன் நான் யாராவது சாதுக்கள் மேலப்பட்டு அபச்சாரம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் பிரபுவை பார்க்க போயிட்டா இவர் அப்படி கோவிலுக்கு கண்ணண்ட ஒரு இடத்துல பதுங்கி நின்று பா இத்தனை கூட்டத்தையும் பார்த்துட்டு பிரபு ஹரிதாஸ் என்ன கேட்குறார் விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவரோட பக்தியை ரொம்ப சிலாஹிச்சிட்டு தானே அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடுற அவரை கட்டிக்கிறார் என்ன தொடாதீங்கிறார் இந்த சரீரத்தை தொடாம நான் யாரை தொடருது அப்படிங்கிறார் கம்பீரா கிரகத்தில் மத்தவாழ்லாம் தங்கியிருப்பா இவரும் அங்க வரமாட்டேங்கிறார் காசி மிஸ்ர்ட்ட சொல்லி வாசுதேவ சாரூபம் சொல்லி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணினார் கம்பீரா பின்பக்கத்திலேயே அது வரும் அந்த இடத்துல அவர் இருக்கும்படியாக பண்ணினார் சதா நாம சொல்லுண்டே இருப்பார் பிரபு ஜெகநாதர்கிட்ட போயிட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு இவர்கிட்ட வந்து இவருக்கு பிரசாதம் கொடுப்பார் ஜெகநாதரை பார்க்க முடியலங்குற வருத்தம் அவருக்கு இல்லையா அவரை பொறுத்தவரையிலே அவர் அசையாத ஜெகநாதர் அச்சல ஜெகநாதர் இவர் அசையற ஜெகநாதர் சச்சல ஜெகநாதங்கிற பாவம் உள்ளவர் அவர்கிட்ட பிரபுவே வந்து சத்சங்கம் பண்ணுவார் வெயில்ல உட்காந்து நாமா சொல்றாருங்கிறதுனால அந்த வெயில்ல அவருடைய தாபம் பிரபுக்கு தகிக்கிறது நாம சொல்கிறவாளை விட பகவானுக்கு நெருக்கமானவா யார் அதனால பிரபு என்ன பண்ணாரா ஒரு சமயம் ஜெகந்நாதருக்கு பல் தேர்ச்சி விடுறதுக்காக இந்த குச்சி வச்சிருப்பா அன்னைக்கு வகுள மரத்து குச்சி கிடச்சிது பிரசாதமாக அதை எடுத்துன்னு வந்து அதை பூமியில் நட்டாராம் இது ஒரு விர்சமாகி ஹரிதாஸுக்கு நிழல் கொடுக்கணும்னு பிரபு சங்கல்பித்தோன்னே அதை நடந்து கொடுத்தோம் பெரிய மரமாக எடுத்து சங்கல்ப மாத்திரத்தில் அந்த நழலில் உட்காந்து சொல்லுவார் ரொம்ப எடுத்து ஒரு சமயம் பிரபுவோட பார்ஷதர் கோவிந்தர் வந்திருந்தார் அவர்கிட்ட ஹரிதாஸ் டாக்கூர் சொன்னாரா ரொம்ப வயசாக எடுத்து முடியல மூணு லட்சம் நாம சொல்ல முடியாம போறதே நினைச்சு வருத்தப்படுறேன் பிரபு அங்கிருந்து ஓடி வந்தாரா ஓய் அந்த நியமம் எல்லாம் நீர் தாண்டிட்டு ஒரு ஒரு சுவாசமும் ஒரு ஒரு துடிப்புமே இருக்கிற வாடுக்கு மூணு லட்சம் என்ன கணக்கு அந்த வச்சுக்க வேண்டாம் நானும் நான் அந்த நியமத்தை விடக்கூடாதுன்னு பாக்குறேன் பிரபு அந்த நியமம் நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்னைக்கு அது என்னால் பண்ண முடியாம போறதோ அன்னைக்கு நான் உங்களோட நீங்க சேர்த்துன்னும் என் பிராணன் போகும் பொழுது கண்ணு மூடி தியானிச்சு நான் உங்களை பார்க்க விரும்பல நேருக்கு நேர் உங்களை தரிசனம் பண்ணிண்டே என் பார்வை உங்கள்கிட்ட இருக்கணும் உங்கள் பார்வை எங்கிட்ட இருக்கணும் உங்களுடைய ரெண்டு திருவடிகளும் என் ஹிரதயத்தில் இருக்கணும் உங்களை பார்த்துட்டே என் பிராணன் போகணும்னு கேட்டுட்டேன் அப்படியே கிடைச்சது நித்திய நேம நாமி தே பிராணி துர்லப லக்ஷ்மி வல்லபத்த அப்படி இருக்கிற வாழ்க்கை என்னைக்கும் ஒரு குறைச்சலும் இருக்காது லட்சுமி நாராயணன் கூட இருப்பான்னா ஒரு குறைச்சனும் இருக்காது மகான்கள் சரித்திரம் பூரா நம்ம அதை பார்க்கிறோம் ஏகநாத் மகாராஜுடைய சரித்திரத்தில் ஒரு ஆதர்சமான கிரகஸ்தராக இருந்தார் வருவாளுக்கெல்லாருக்கும் எப்பவும் அன்னதானம் நடந்துட்டே இருக்கு சாப்பாடு போட்டுண்டே இருப்பா அப்புறம் என்ன வஸ்திரம் வேணுமா வஸ்திரம் வாங்கி தருவார் பணம் வேணுமா பணம் கொடுப்பார் யாருக்கு என்ன வேணாலும் கொடுப்பார் யார்கிட்டருந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் ஒன்னே ஒன்ன தவிர என்ன நாம சொல்லும் கோபி ஏன்னா கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஜென்மாந்திர பாபம் பாபம் தொலைகிறதுக்கு சுலபமான ஒரே வழி பகவன் நாமா சொல்றது கஷ்டம் இல்லை உலகத்துல எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அதுக்கு சுகத்துக்கு காரணம் புண்ணியம் புண்ணியத்துக்கு காரணம் பகவத் கிருப்ப அதுக்கு காரணம் நாமா காரண தேவ வேடாவலா வைகுண்ட சோடோனி நிராகிலா ஆ வைகுண்ட தன்ய தன்ய சந்தாஞ்சே சதன சாதுக்களுடைய அந்த இடம் இருக்கே அது அத்தனை பாக்கியம் பண்ணினது வைகுண்டத்தை விட்டுட்டு பகவான் இங்க அந்த சாதுக்களோட பிரேமைக்கு வரா தனியா வரானா ஜேத்தே லக்ஷ்மி சகித சோமே நாராயண லட்சுமி நாராயணனா பகவான் வரான் அந்த இடத்துல வைகுண்டத்தில் நான் அவருக்கு பாத சேவை பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு காலை உருவிண்டு ஓடுறாரு எங்கடா ஓடுறாரு இவர் அப்படின்னு லக்ஷ்மி பின்னாடி வந்து அந்த பக்தி பண்ற அடியார்களை பார்க்கறா லக்ஷ்மி கட்டாட்சத்துக்கு இதை விட சுலபமான வழி உண்டா எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போட்டுட்டே இருக்கணும் எத்தனை பேர் எது கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கணும்னா எங்கேருந்து வரும் அந்த வீட்டில் என்ன அதை பத்தி அவர் கவரையே பட்டதில்லை ஒரு நாள் வந்து வாழ்க்கைலாம் சமைச்சு போடுறதுக்கு கிரிஜாபாய் அவரோட தர்ம பத்தின உங்களுக்கு வேற வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு பத்து பேர் கூட்டினு வந்து நாள் எங்கெந்த சமைச்சு வடிச்சு கொட்டுறது அப்படின்னு சத்தம் போடுற மாமி இல்ல சமையலுக்கு ஆள் போட்டுதான் சரித்திரத்தில் இல்லை தானே தான் கிரிஜாபாய் பண்ணி போட்டிருக்கா லக்ஷ்மி நாராயணன் அந்த வீட்டில் இருக்கிறது இருக்கட்டும் அவளே ஒரு லக்ஷ்மி இல்லையா கிருஹலக்ஷ்மி அத்தனை தர்மங்கள் அந்த வீட்டில் நடந்திருக்க இதை தவிர ஹரிகீர்த்தனுக்கு வந்துட்டு போகிற வாழ்க்கெல்லாம் கோதுமாவும் சர்க்கரையும் கொடுத்துருக்கார் வீட்டுக்கு திருடாள் வந்துட்டா ஒரு சமயம் அவ ராத்திரி தனப்படியே ஹரி ஹரிகீர்த்தன் முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதமெல்லாம் கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு இவர் பிரசாதம் எடுத்து தூங்குறதே கிட்டத்தட்ட ராத்திரி ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு சத்த நேரம் ஜபம் பண்ணிட்டு ஒரு கிரிஜாபாய் காத்தாலேருந்து உழைச்சுட்டே இருக்கிறவ படுத்துருவா உத்தரவ வாங்கிட்டு நீ படுத்துக்கோ நான் ஜபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் படுத்துக்க போயிடுவேன் ஊர் அடங்கினது பார்த்துட்டேன்னா ஹரிகீர்த்தனுக்கு வந்து அந்த நேரம் என்ன தெரிஞ்சுடா திருடா ஊர் அடங்கினதுக்கப்புறம் உள்ள வந்து பிரமாத காவல் எல்லாம் வாத்து இருக்காதுங்கிறதுனால உள்ள பூந்து எல்லாம் ஆப்டதெல்லாம் எடுத்துனுட்டான் இன்னும் வேற என்ன இந்த பூஜை அரை கொஞ்சம் சாத்தி இருக்கு லேசாக ஒரு சின்ன தீபம் எறிகிறதுமோ அந்த வெளிச்சம் தெரியறது அது சாமிக்கு நகை வகை போட்டுருந்தாரா அது எடுத்துன்னு போயிடலாங்க அப்படின்னு தோணி கதவை திறந்தா இவர் தியானம் என்னன்னு உட்காண்டிருக்க எல்லாரும் தூங்கிட்டான்னு நினச்சிட்டு இருந்தா இவரை பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுது இவ பதறி நகர்றதுக்கு சத்தம் படாமல் இவள் போயிருக்கலாம் அவரை இவள் பார்த்த க்ஷணத்திலே அவளுக்கு பார்வை போயிடுது குருடா போயிட்டா அலறின உடனே கண்ணை திறந்து ஏகநாத் மகாராஜ் பார்த்தார் அவர் காலில் விழுந்து அழுத உடனேயே நீங்க எங்க இருக்கன்னு தெரியலையே மகாத்மா உங்களை நமஸ்காரம் பண்றோம் நாங்கள் திருட்டால் தப்பு பண்ணிட்டோம் பார்வை போயிடுத்து இருட்டா போயிடுத்து போக தெரியலேன்னு உடனேயே தூங்கி எழுந்தவா வீட்டில் எழுந்து வந்துட்டா அவ கண்கள் அப்படியே தடவி கொடுத்தார் பகவான் சொல்லி பார்வை வந்துடுத்து திருட்டுன்னு சொல்லாதுப்பா எல்லாம் உங்களோட தான் எடுத்துட்டு போங்க என் கையில ஒரு மோதிரம் யாரோ கொடுத்தா போட்டுருக்கேன் அதையும் அதை சேர்த்து வச்சுக்கோ சாப்பிட்டால எல்லாரும் பசியோடு வந்திருந்தேன்னா சமைச்சு சாப்பாடு போட சொல்ல சாப்பிட்டுட்டு போங்க ராத்திரி நேரமா இருக்குன்னா படுத்துண்டு காத்தால போங்க யார் சொல்லுவா மகாலட்சுமி கட்டாட்சம்ங்கிறது பணங்காசு மட்டும் இல்ல உத்தம குணங்கள் இல்லையா

புக்திங்கிற சௌக்கியங்களும் நாலு விதமான முக்திகளும் அவள் வீட்டில் இருக்கும் யார் நாராயண நாராயண நாமத்தை விடாமல் சொல்றாளோங்கிறார் நாமஸ்மரணையால் இவ்வளவு நடந்தது அவளுக்கு நாமதேவர் பொண்டாட்டி நல்ல பணக்கார வீட்டில் பிறந்து நாமதேவருக்கு வாழ்க்கப்பட்டு சீர் சனத்தி எல்லாம் தானம் பண்ணியே சாதாரண நிலைக்கு வந்துட்டா ஒரு நாள் கேட்டா உங்களுடைய பக்தராக ஒருத்தர் பஜனைக்கு வந்துட்டு இருந்தாரே லக்ஷ்மி நாராயணன்னு கஷ்டப்படுறேன்னு சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் எதோ முதல்ல வறுமைதான் பக்திக்கு அடையாளம் இப்படியே இருந்தாலும் அவர் கேட்கல ஏன்னா பணம் காசு வேணும் எதா நீங்கள் பண்ண முடியாது பண்ணுங்க நான் வறுமையில் இருக்க முடியாதுன்னு சொல்ல பணம் வேணுன்னா ருக்மிணி மாதாவை கேளு லக்ஷ்மி திண்டீர் வனத்தில் இருக்கா சுவயம்பருக்குமணி போய் கேளுன்னு நீங்கள் சொல்ல உங்கள் வார்த்தையை வச்சுன்னு அங்கே போய் லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை பண்ணி அவர் ஒரு வேதி கல் கொடுத்தாலும் அவர் தொட்டதெல்லாம் தங்கம் ஆகிட்டு சௌக்கியம் ஆகிட்டார் அப்படின்னு அவரை பற்றி கதை உண்டா ஏன் நம்படெல்லாம் அப்படி இருந்தால் தான் என்ன கஷ்டப்படணும்னு இருக்கா பாகவதாடலான் ஒரு பெரிய ரகசியத்தை இத்தனை நாள் அவங்ககிட்ட சொல்லலை இன்றைக்கி சொல்கிறேன் கிட்டவா என்ன நம்மகிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்கு எனக்கு இத்தனை நாளாக தெரியலையே அசடு இங்கே வச்சுக்கிட்டு இருந்தால் திருட திருடின்னு விடுவான் குபேரன்ட்ட கொடுத்துருக்கேன் என்ன நம்ம கேஷியராக அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் எப்ப வேணுமோ பணம் கிடைக்கும் குபேரம் கொண்டு கொடுப்பானோன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கு விட்டல் கொண்டு கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி சிவபெருமான் சகாவோ இவருக்கு விட்டல் சகா சகா பாண்டுரங்க தான் அவருக்கு கேசவ சேட்டுங்கிற பேர்ல பகவான் வந்து வீட்டில் மளிகை சாமான் இறக்கினதும் தங்க காசு கொடுத்ததும் இவர் யாத்திரை போயிட்டு வந்ததுக்கு சமாராதனை அவரே நடத்தினதும் ஒரு சரித்திரம் பூரா விட்டலோட லீல கிடைக்கிறது பாண்டவங்கன் ஓடி ஓடி வந்து சேவை பண்றான் பந்தவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டே இருந்தார் ஏது காசுன்னா விட்டல் பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை எப்படி வரும்னா நாம வழி பக்தி நாளே நாம சொல்றவா வீட்டில் ஒரு நாளும் கஷ்டம் வரவே வராது கட்ட நிவர்த்திக்கு ஒரே ஒரு வழி பகவன் நாமஸ்மரணம் மட்டும்தான் புக்தியும் உண்டு முக்தியும் உண்டு துக்காரமரா சரித்திரத்துல அவர் பட்ட கடன் எல்லாம் அவர் வடிவத்தையே எடுத்துன்னு வந்து விட்டால் அடைச்சார் கடன் பத்திரங்கள்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு இருக்கு வயல் வழியிலே சோழ கொல்லையில காவல்காரனா வச்சா பட்சிகள்லாம் சோளத்தை கொத்தி சாப்பிட்றத பார்த்துட்டு தான் அவர் உக்காத்தி வச்சிருக்கா பாகவதாழ் மாதிரி எல்லாரும் வந்திருக்கல பஜினிக்கு எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு ஒரு பாட்டுக்கு உங்களை மாதிரிதான் ஜனங்கள் இருக்கணும் யாருக்கும் இந்த ரகசியம் தெரியலையே இன்னைக்கு உங்களுக்கு ஆகாரம் கிடைச்சா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சிறகடைச்சு பறந்து போயிடுறாள் நாளைக்கு சேர்த்து வச்சுக்கணுங்கிற வேண்டும் உங்களுக்கு இல்லையே நாளைக்கு பகவான் கொடுப்பான்னு உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மனுஷாளுக்கு வரமாட்டேங்கிறது அப்படின்னு அவாளையும் பாவமாக பார்க்கிறார் இவர் பாவத்தோடு இருந்தார் வயல்காரன் பாவமாக போயிட்டான் எல்லாம் மொட்டையாக போயிடுத்து இருக்கிற வீட்டையும் எழுதி வாங்கிட்டு பஞ்சாயத்தில் இந்த ஆள கொண்டு போய் இனி வேலைக்கு வச்சு அவனுக்கு அறிவு வேண்டாமா பஜனை மண்டலமாக என்னைக்கிடா வேலை செஞ்சுருக்கான்னு அவனை சத்தம் போட்டான் கடைசியில் அந்த வயலை வந்து பாருங்க நான் எனக்கு நேர்ந்த நஷ்டத்துக்கு நீங்க கொடுத்த நஷ்டம் சம்பந்தம் இல்லைன்னா வந்து பார்த்தா மொட்டையா போன வயர் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு ஒரு சம்பவமா ரெண்டு சம்பவமா பக்தாள் வீட்டில் எந்த நேரத்துல எந்த சிரமம் வந்தாலும் பகவான் போய் உபகாரம் பண்ணுறான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் பெரிய புராணத்திலும் பக்தி விஜயத்திலையும் காண கிடைக்கிறது ஒரே ஸ்மரண பகவன் நாம ஸ்மரண பகவான் காப்பாற்றுவார் அவர் நாம காப்பாற்றுங்கிற திருட நம்பிக்கை இருக்கிறதுனால முக்தி முக்தி ஹரி வீண ஜென்ம தோனர கச்சி பை ஜானா யமாச்சா பாகுணா பிராணி ஹோய பகவானோட சிந்தனை இல்லை நாமம் இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையாங்கிறார் இவன் நரகத்துக்குன்னு போக வேண்டாம் இருக்கிற இடத்த நரகம் ஆக்கிட்டாங்கிற இவன் இருக்கிற இடமே நரகம்தான் இவனால் யாருக்கும் சுகம் இல்லை வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எதிர்மறை சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸ் எப்போ பார்த்தாலும் எதுவும் வேண்டாத விஷயத்துக்கு கவலை நீ கவலைப்பட்டு என்ன நடக்க போகிறது உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னால் உன் சாமர்த்தியத்தினால பண்ண முடியுமா ஈஸ்வர கிருப்பை இல்லாமல் இல்லையா ஒன்று அவன் நியமனத்தில் நடக்கிறதுங்கிற எண்ணம் வந்துருத்தோன்னா அவனை நாம் நினைக்கிறத தவிர வேறு என்ன பண்ணணும் மேன் பர்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவா இல்லையா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கம்பா மகான்கள் சொல்றா நீ ஏண்டா எதையாவது நினைச்சுட்டு நடக்கலன்னு வருத்தப்படுற நீ அவனையே நினைச்சுடுவோம் அவனை தான் நீ நினைக்கணும் மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அதுதான் திருட நம்பிக்கை அப்படி இல்லாதவா வாழ்க்கை நரகமாக போய்டுறது இப்போ பார்த்தாலும் எதையோ நினச்சி கவலைப்படுறது யாரையாவது வெய்கிறது திட்டுறது துக்கத்திலேயே மேலே மேலே போய் ஆழ்ந்து போறது அப்போ அவன் வாழ்க்கை நரகமா போயிடுத்து நாமா சொல்றவாளுக்கு லட்சுமி கட்டாட்சம் லக்ஷ்மி நாராயண கட்டாட்சம் கிடைக்கிறதே இவனுக்கு யார் கட்டாட்சம் கிடைக்கிறதுனா யவன் வந்து தீர்க்கமா பார்த்துட்டு இருக்கான் சாவுங்கிறது வந்துட்டா தேவல அது ஒரு ரெமெடி தான் ரிலீஃப் தான் இருந்துண்டே சாகரா போல நடப்பணமா வாழ்க்கை செத்து செத்து பழைக்கிறா போல போயிடும் நிம்மதி லெவலேசம் இருக்காது யாருக்கு நாமஸ்மரணம் இல்லாத வாழ்க்கை நாமஸ்மரணம் இருந்தா ஜென்மாந்திர பாப்பங்கள் எவ்வளவு இலுபச்சட்டில் போய் வறுக்கிறாப்பில் இருந்தால் கூட நாமா காப்பாற்றிவிடும் அதான் அவ்வளவு மகிமே உள்ள நாமாவை பத்தி நான் முழுக்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் எங்கள் அண்ணாவை குருநாதனமான நிவர்த்தி நாத்தரை கேட்டேன் ஞான தேவ புசே நிவர்த்தி சீச்சாட அண்ணா நாம மகிமையே சொல்லுங்கோலே ககனாகுனி வாட நாமே ஞானேஸ்வர் ஆகாசத்தை பத்தி சொல்ல முடியாதது மாதிரி நாமா பற்றி சொல்ல முடியாதுப்பா அது பறந்து விரிந்தது எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டது எட்டவே முடியாதது இல்லையா அது மாதிரி எல்லை இல்லாதது பகவன் நாமா அது மகிமை எல்லை இல்லாதது நாமாவில் ஒருத்தனுக்கு ருச்சி உண்டாகி நாம சித்தி ஆயிடுச்சனா அவன் அடைய முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு எங்க அண்ணா சொன்னார் அப்படின்னு மாவடி சொல்றார் ஹரி முகே ஹரி முகே மணா புண்ணியாச்சி கணனா கோணக்கரி ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ராம் கிருஷ்ண ஹரி सदगुरुनाथ महाराज की जय